வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசினுடைய மேல்நிலை 2ஆம் ஆண்டு பிளஸ் டூ உடைய பாடத்துல கணினி அறிவியல்ல பைத்தான் வச்சிருக்காங்க. நம்ம பைத்தான் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோடைய பாட புத்தகத்தை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதுல முதல் பாடம் அலகு 1ல் பாடம் 1 செயல்கூறு. அப்ப செயல்கூறுனா என்ன அப்படின்னா, செயல்கூறு அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபங்க்ஷன்னா என்ன, செயல்கூறுனா என்ன, அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுதான் இந்த பாடம் முழுக்க பார்க்க போறோம். அதுல முதல்ல கற்றலை நோக்கங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருவோம். இந்த பாடப்பகுதியை கற்ற பின்பு மாணவர்கள் அறிந்து கொள்வது செயல்கூறு, அதனுடைய வரையறை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அளபொருட்கள், செயல் உறுப்புகள் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. இடைமுகம், அவற்றை செயல்படுத்துதல், அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க. பியூர் செயல்கூறுகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. பக்க விளைவுகள் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா, இந்த பாடப்பகுதியை கற்ற பின். அப்ப இப்போதான் நம்ம கற்கவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இப்போதைக்கு இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. சரி, அப்ப நம்ம அறிமுகத்துக்கு போயிடலாமா? அறிமுகத்துக்கு போவோம். 1.1 அறிமுகம். இப்ப ஒன்னொன்னா வாசிச்சு பார்ப்போம், நமக்கு புரியுதான்னு பார்ப்போம். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான நேரமே நிரல் நெறிமுறையை எழுதுவதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் மிக முக்கியமான அடிப்படையாகும். அப்ப நிரல் நெறிமுறைனா என்ன அப்படின்னா, நிரல் நெறிமுறை அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாங்க. நிரல் நெறிமுறையை எழுதுவது, மதிப்பீடு செய்வது, அல்காரிதம் அப்படின்னு சொல்றது. அல்காரிதம் நிரல் நெறிமுறைனா என்னன்னா, சும்மா தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எழுதுறது. எப்படி எழுதுறதுன்னா, இப்ப நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, இதுல காமிக்கிறேன். இப்ப காய்கறி வாங்குறது அப்படிங்கறதா நம்முடைய வேலைன்னு வச்சுப்போமே. இதுக்கான நிரல் நெறிமுறை இப்ப வந்து நம்மளை பொறுத்தளவுல கணினி கம்ப்யூட்டர் அப்படிங்கறத நீங்க வந்து ரோபோ, உங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு ரோபோ, ஒரு எந்திர மனிதன் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அந்த எந்திர மனிதனை கூப்பிட்டு காய்கறி வாங்க சொல்ல போறோம். அப்ப முதல்ல என்ன சொல்லுவோம், கடைக்கு போப்பா, கடைக்கு போய் 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கு, கடைக்காரர் என்ன காசு கேட்கிறாரோ அந்த காசை கொடுத்துரு, அவர் மீதி சில்லறை கொடுத்தாருன்னா அந்த மீதி சில்லறையை வாங்கிக்கோ, வீட்டுக்கு திரும்பி வா அப்படின்னு சொல்றோம்ல. இதை நம்ம என்ன மொழியில எழுதியிருக்கோம், நமக்கு புரிகிற மொழியில எழுதியிருக்கோம். இதை தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம், எதுல வேணாலும் எழுதலாம். இதுக்கு பேரு தான் நிரல் நெறிமுறை. அதை தான் அவங்க இங்க சொல்றாங்க. நிரல் நெறிமுறை அப்படின்னா, ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான நேரமே நிரல் நெறிமுறையை எழுதுவது. நிரல் நெறிமுறையை எழுதுவது மதிப்பீடு செய்வதற்கு மிக முக்கியமான, இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த நம்ம கொடுத்துருக்கிற நிரல் நெறிமுறை. நெறிமுறைனா வரிசையா சொல்றது. இப்ப நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப கூகுளுக்கு போயிட்டேன், கூகுள்ல போய் நான் வந்து தமிழ் அப்படின்னு தேடி இருக்கேன் கூகுள்ல. அப்போ தமிழ்னு நான் இப்ப செய்திகள் தமிழ் அப்படின்னு நான் தேடுறேன்னு வச்சுக்கிறோம். செய்திகள் தமிழ்னு தேடுனேன்னா இங்க காமிக்குது பாருங்க, ஏறத்தாழ இவ்வளவு முடிவுகள். இந்த முடிவுகளுக்கு எவ்வளவு நொடிகள் எடுத்துக்கிடுச்சு, 0.6 நொடி. இதுதான் வந்து நேரம். அப்போ கூகுள் வந்து ஒரு விஷயத்த தேடுறதுக்கு இவ்வளவு நொடிகள் எடுத்துக்கிடுது. இப்ப நான் இதை விட்டுட்டு வேற ஏதாவது தேடுறேன், தமிழ்நாடு அப்படின்னு தேடுறேன். தமிழ்நாடு அப்படின்னு தேடனா 0.55 நொடிகள். அப்போ இதுதான் ஒரு செயலை செய்வதற்கான நேரம். இதைதான் இங்க சொல்றாங்க. இத இப்ப போய் பார்ப்போமா. ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான நேரம், நான் கூகுள்ல போய் தேடுனேன்ல, தேடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படிங்கிறது தான் நிரல் நெறிமுறையை எழுதுவதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும். அதை வச்சுதான் கூகுள் நல்லா வேலை செய்தா, நான் தேடுனதை வேலையை சீக்கிரம் கொடுக்குதா அப்படிங்கிற மதிப்பீட்டுக்கு நீங்க வரீங்க. அதுதான் மதிப்பீடு செய்வதற்கான மிக முக்கியமான அடிப்படை. நிரல் நெறிமுறையின் அர்த்தமுள்ள ஒப்பீட்டை பெறுவதற்கு, அதாவது இது எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறத பெறுவதற்கு, இப்ப நான் கூகுள் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடுது இந்த இடத்துல அப்படின்னு பாக்குறதுக்கு, கூகுளை வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க, கூகுளை சி ல எழுதியிருப்பாங்களா, C++ எழுதியிருப்பாங்களா, ஜாவால எழுதியிருப்பாங்களா, பைத்தான்ல எழுதியிருப்பாங்களா அப்படின்லாம் நான் தேடணும் அப்படின்னு அதெல்லாம் யோசிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. 1. 2வது, நான் வந்து விண்டோஸ், இப்ப இந்த ப்ரௌசரையே கூகுள் குரோமையே நான் வந்து விண்டோஸ்ல ஓபன் பண்ணி தேடுறேனா, இல்ல ஆண்ட்ராய்டுல ஓபன் பண்ணி தேடுறேனா, இல்ல லினக்ஸ்ல ஓபன் பண்ணி தேடுறேனா அப்படிங்கிற தேவை கிடையாது. இதையெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது. அதான் இங்க சொல்ல வராங்க. நம்ம திரும்ப போய் வாசிச்சு பார்ப்போமா. ஒரு இங்க பாருங்க, நிரல் நெறிமுறையின் அர்த்தமுள்ள ஒப்பீட்டை பெறுவதற்கு கணக்கீட்டு நேரத்தின் கால அளவு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு, நிரலாக்க மொழி கூகுள் என்ன லாங்குவேஜில் எழுதுனாங்க அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நிரல் பெயர்ப்பி, இது ஒரு புது வார்த்தை. அப்ப நிரல் பெயர்ப்பினா என்ன அப்படிங்கிறத பேசுவோம். நிரல் பெயர்ப்பினா என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, நிரல் பெயர்ப்பிங்கிறதுக்கு வந்து கம்பைலர்னு பேரு. சில நேரங்கள்ல இதை வந்து
இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்ல தெரிஞ்சாலே போதுமானது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, கம்ப்யூட்டருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், கம்ப்யூட்டருக்கு வந்து கணினிக்கு வந்து ஜீரோவும் ஒன்னும் தான் தெரியும், சுழி ஒன்னு, இந்த ரெண்டு தான் தெரியும். அப்போ நம்முடைய நிரல் இருக்குல்ல, நம்முடைய நிரல்ல வந்து பைத்தான்லயோ ஜாவாலேயோ எழுதுறோம். இதை ஜீரோ ஒன் சுழி ஒன்னுக்கு மாற்றுறது தான் மொழிபெயர்ப்பு. இப்ப வந்து மொழிபெயர்ப்புலாம் நம்ம நிறைய இந்த அரசியல் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் வட இந்தியால இருந்து ஏதாவது தலைவர்கள் வராங்க, அவங்க பேசுறதை இங்கே இருக்கிற நம்ம தலைவர் யாராவது ஒருத்தர் மொழிபெயர்த்து சொல்றாருல, அவருக்கு பேர் மொழிபெயர்ப்பாளர். அதே மாதிரி நம்ம வந்து பைத்தான்லயோ ஜாவாலேயோ எழுதுற ப்ரோக்ராம ஜீரோ ஒன்னுக்கு மாத்தி கொடுக்கறதுக்கு பேர் மொழிபெயர்ப்பி. அதுக்கு இவங்க ஒரு சாப்ட்வேர் வச்சிருப்பாங்க, அந்த சாப்ட்வேருக்கு தான் நிரல் பெயர்ப்பி. நிரல்னா ப்ரோக்ராம், நிரலாக்க மொழினா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ அந்த ப்ரோக்ராம மொழிபெயர்த்து ஜீரோவா ஒன்னு கொடுக்கறதுக்கு பேர் தான் நிரல் பெயர்ப்பி. அப்போ கூகுள் வந்து என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சிருக்கு, அது என்ன மாதிரியான நிரல் பெயர்ப்பி வச்சிருக்கு, அங்க என்ன கணினி பயன்படுத்துறாங்க, அது விண்டோஸா, அதுல வந்து லினக்ஸா, ஆண்ட்ராய்டா, அல்லது அதுல வந்து இன்டெல் i3 ப்ராசஸர் இருக்கா, எவ்வளவு ரேம் பயன்படுத்துறாங்க, இதையெல்லாம் வச்சு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. நீங்க எழுதுற ப்ரோக்ராம் எப்பவுமே ஒரே மாதிரி நல்ல வேகமா வேலை செய்யணுங்கிறத வச்சுதான் முடிவு பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அடுத்து என்னங்கிறது பாப்போமா. நிரலாக்க மொழியின் கூறுகளை பயன்படுத்தி, நிரலாக்க மொழியின் கூற்றுகளை பயன்படுத்தி, நிரலாக்க மொழி அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கூற்றுனா அதுல இருக்கிற வரி வரியா நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம்ல, அதுதான் நிரலாக்க மொழியின் கூற்று. நிரல் நெறிமுறைகள், நிரல் நெறிமுறைகள்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, இந்த கடைக்கு போய் காய்கறி வாங்குறது அப்படிங்கிறது தான். இப்போ நான் இதை வந்து தமிழ்ல எழுதியிருக்கேன், இதுதான் நிரல் நெறிமுறை. இந்த நிரல் நெறிமுறைய நான் என்ன பண்ண போறேன்னா, நிரல் நிரலாக்க மொழியின் கூற்றுகளை பயன்படுத்தி நான் வந்து எழுத போறேன். நிரலாக்க மொழி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த நிரல் நெறிமுறையை எழுதணும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்க வந்து தமிழ்ல எழுதக்கூடாதுங்க, இல்ல இங்கிலீஷ்ல எழுதக்கூடாதுங்க, இதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வரி வரியா எழுதணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தெரியும். திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன், நிரலாக்க மொழியின் கூற்றுகளை பயன்படுத்தி நிரல் நெறிமுறைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆமா, மொத்தமான கூற்றுகளை பலமுறை மீண்டும் மீண்டும் செய்யப்படும், மொத்தமான கூற்றுகள் பலமுறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் எனில், இப்ப நான் திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு பேரே வச்சுக்கிடுவேன். இப்போ இந்த அஞ்சு வரியும், இப்போ இந்த எனக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் வாங்கணும், நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து வெண்டைக்காய் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கணும், எனக்கு வந்து வெண்டைக்காய் வாங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு காய்கறி வாங்குதல் அப்படின்னு பேர் வச்சுக்கிடுவேன். அப்படி பேர் வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு பேரு செயல் கூறு, சப் ருட்டீன். இது ஒரு செயல் தானே, இந்த செயலுக்கு நான் காய்கறி வாங்குதல்னு பேர் வச்சுக்கிடுவேன். இன்னொரு ஒரு வேலை, இந்த இதே ரோபோவை பயன்படுத்தி இன்னொரு வேலை ஒரு வாங்க போறேன், அது என்ன வேலை வாங்க போறேன் அப்படின்னா துணி துவைத்தல். இப்ப என்கிட்ட இருக்கிறது ஒரு ரோபோ அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப துணி துவைத்தல் அப்படிங்கிற வேலையை நான் வந்து ஒரு எந்திர மனிதனை பயன்படுத்தி வாங்க போறேன். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல அழுக்கு துணி எல்லாம் எடுக்கணும்ப்பா, அழுக்கு துணிகளை எடு. ரெண்டாவது, துணிகளை குளியலறைக்கு கொண்டு போ. மூணாவது, நன்றாக துவை, நன்றாக துவை. நாலாவது, காயவை. அஞ்சாவது, எடுத்து மடித்துவை. இதுதான் நான் வந்து ரோபோக்கு கொடுக்குற வேலைன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் அஞ்சு வேலையை கொடுத்துருக்கேன், ஆனா இந்த அஞ்சு வேலையை நான் ஒரே ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா, அழுக்கு துணியை எடு, குளியல் அறைக்கு போ, நல்ல துவை துவைச்சு காயவை, காய வச்சதை எடுத்து மடிச்சுவை, இப்படி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லிடுவேன்னா, போய் துணி துவைத்தல் வேலையை செய்ப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த பேரு தான் இவங்க சொல்றாங்க, மொத்தமான கூற்றுகள் பல முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் எனில். இப்ப இந்த வேலைகள், இப்ப இதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கூறு, ஒவ்வொரு கூறு இல்ல ஒவ்வொரு கூற்று, இந்த ஒவ்வொரு கூற்றையும் பல முறை கூற்றுனா ஒவ்வொரு வாக்கியம், இதை வந்து நான் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னு நிலைமை வரும்போது, அந்த செயலை செய்து முடிப்பதற்கான துணை நிரல்கள் பயன்படுகின்றன. இதுதான் இப்ப நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன், இந்த துணி துவைத்தல்னு பேர் வச்சுக்கிட்டேன், இதுக்குதான் வந்து துணை நிரல்னு பேரு. ஏன்னா இப்ப என்னுடைய மொத்த நிரல்ல ரெண்டு வேலை இருக்கு, ஒண்ணு காய்கறி வாங்குதல்னு ஒரு வேலை இருக்கு, துணி துவைத்தல்னு ஒரு வேலை இருக்கு. இதே மாதிரி நான் ரோபோ வச்சு சமைச்சு வைப்பா அப்படின்னு சொல்லலாம், எனக்கு பாட புத்தகத்தெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லலாம், என்னுடைய துணியெல்லாம் தேய்ச்சி வைன்னு சொல்லலாம், இப்படி நிறைய வேலைகள் செய்யலாம்ல. அந்த வேலைகள் எல்லாத்தையும் ஒன்னா எழுதுனேன்னா அதுக்கு பேரு நிரல். இப்போ நான் இங்க எழுதியிருக்கிறது பேரு ஒரு துணை நிரல், நிரல்ல ஒரு பகுதி. இது துணி துவைத்தல்ங்கிறது நிரல்ல, ப்ரோக்ராம்ல ஒரு பகுதி. இதையே ஜாவாலேயோ பைத்தான்லயோ, இப்ப நம்ம பைத்தான் படிக்கிறோம்னா பைத்தான்ல எழுதுறதுக்கு பேரு துணை நிரல்.
முடிப்பதற்கு துணை நிரல்கள் பயன்படுகின்றன, சப் ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆங்கிலத்துல சப் ரொட்டீன்ஸ். இந்த சப் ரொட்டீனுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, அதுதான் அடுத்து சொல்ல போறாங்க. துணை நிரல்கள் கணினி மொழிகளின் அடிப்படை கட்டுமான தொகுதியாக விளங்குகின்றன. ஆமா, இப்போ நீங்க கணினி மொழி எழுதணும்னு நினைக்கிறீங்க, இது இல்லாம எப்படி எழுதுறது? இப்ப துணி துவைத்தல்னா, இப்ப நான் ரோபோ, என்னோட தனிப்பொறி தான் ரோபோ, ரோபோ கிட்ட போய் துணி துவை அப்படின்னு சொல்லிடுவேன், இந்த பேரை சொல்லிடுவேன். இந்த பேரை சொன்ன உடனே இந்த பேருக்கு கீழே இருக்கிற இந்த அஞ்சு வேலையும் அது செஞ்சு வச்சிரும். அடுத்து நான் போய் காய்கறி வாங்கு அப்படின்னு சொல்லி வச்சிருவேன், காய்கறி வாங்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அஞ்சு வேலையும் அது செஞ்சு வச்சிரும். அப்போ இந்த துணை நிரல்கள் தானே கணினி மொழியின் அடிப்படை கட்டுமான தொகுதி. இது இல்லாம நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியாது இல்லையா. துணை நிரல்கள் என்பன ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்ய, துணை நிரல்கள் ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்ய பயன்படும் சிறிய நிரல் தொகுதி. அப்படித்தானே இருக்கு, இந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்யறதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, சிறிய நிரல் தொகுதி. நிரலாக்க மொழிகளில் இத்துணை நிரல்கள் செயல் கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. செயல் கூறுகள், நிரலாக்க மொழிகள்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து இந்த செயல் கூறுகளை, அதான் இந்த பாடத்துடைய தலைப்பே, அதனாலதான் அறிமுகத்திலேயே அதை கொடுத்திருக்காங்க. நிரலாக்க மொழிகளில் இந்த செயல் கூறுகள், இத்துணை நிரல்கள் செயல் கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ இதுக்கு என்ன பேரு? செயல் கூறு. செயல் கூறுனா நிறைய செயல்கள் இருக்கு, நீங்க கூறு போட்டு ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டீங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல ஃபங்க்ஷன் அப்படின்னு பேரு. ஃபங்க்ஷன் ஆகுறதுனா இயங்குறது. அதுக்கு வந்து விழா, ஃபங்க்ஷன்னா வீட்டில் இருக்கிற விழா அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது, ஃபங்க்ஷன்னா இயங்குறது அப்படிங்கிற அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். இந்த செயல் கூறுகளை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அறிமுகம். இன்னும் அடுத்தடுத்த பாடத்துல, அடுத்தடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்த செயல் கூறுகளை பத்தி விரிவா பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.